ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கியே சரி வேதாந்தாச்சாரியவரையோமே முதல் அத்தியாயம் மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஆறு அதிகரணங்களையும் தெரிவிச்சுட்டோம். இப்போ கடைசி ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினால சுவாமி என்ன பண்றாருனாக்க, இந்த ஆறு அதிகரணங்களையும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத சங்கிரகிச்சு சாய்க்கிறது. அதனால சீக்கிரமாவே இது முடிஞ்சிடும். இந்த இது இந்த ஸ்லோகம் ஆறு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்சு புதுசா ஒன்றும் சொல்ல போறதில்லை. முதல் அதிகரணம் ததந்தர பிரதிபத்தி அதிகரணம், அதுல வந்து ஸ்தூல தேகத்தை இங்க விட்டுடுறாங்க. ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூக்ம தேகம் சூக்ம போத சூக்மங்கள் இருக்கு பாருங்கோ, போதங்களுடைய சூக்மங்கள், அந்த போத சூக்மத்தோட இவன் அதோடு சேர்ந்துதான் போவான். இது ததந்திர பிரதிபத்திகரணத்தினுடைய விஷயம், இது அதோடு தான் போவான் இவன். ஏன்னா அப்போ ஒரு விஷயம்லாம் கேட்டா பாருங்கோ, அங்க போனா அங்கேயே கிடைக்குமே, அங்க மோட்சத்துக்கு போனாக்கா அங்க தனியா தானே உடம்பு எடுத்துக்கிறான், இவன் வந்து இங்கேயிருந்து அடுத்துன்னு போனான், அந்த மாதிரி அங்கேயும் கிடைக்குமே அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாவா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து போக சேவை எடுத்துட்டு போயிருந்தோம். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, இவன் சம்சாரி, சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு போறான் இவன். அதுதான் தந்திர பிரிபத்தம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா இவன் பேர்ல இருக்கிற தோஷங்கள்லாம் இப்ப சொல்லணும், அதுக்கோசரம் வருது. அதனால சம்சாரி அவஸ்தையில இவன் போகச்சே இந்த சூக்ம சரீரம், அதாவது பூத சூக்மங்களோட போறான் அப்படின்னு சொல்றோம். அது முமுக்ஷுக்கும் உண்டு, முமுக்ஷுக்கும் உண்டு. அது அவர் என்ன சுவாரஸ்யம்னாக்கா, இவந்து அப்ப போனது சம்சாரியா இருக்கச்சே இவன் போனதுன்றது, சாதாரணமான சம்சாரி அவஸ்தையில் இருக்கக்கூடிய பூத சூக்மங்கள் அதெல்லாம் அந்த தூமையானம் அதில் போகிற சமயத்தில் அந்த பேச்சுக்கெல்லாம் உபயோகப்படும். ஆனால் அந்த பூத சூக்மம் இருக்கு பாருங்க, அது பிராகிருதம், பிரகிருதி சம்பந்தமானது. ஆனால் இந்த இருக்கு பாருங்க, முக்தி திசையில இவன் இங்கேருந்து ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு கலந்துறான், அப்போ சூக்ம சரீரத்தோடையே இவன் போவான். அது வரதானது பர்யந்தம் சூக்ம சரீரம் இருக்கு, அதாவது உத்தன்றப்பாடு. அதனால ஏன்னா அது வாக்கியம் இருக்கு. அப்போ அந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த ஸ்தூல தேகம் கர்மபத்தமான சரீரம், அதை விட்டுட்டுதான் சூக்ம தேகத்தை அவன் எடுத்துக்கிறான். ஆனால் வித்யையினுடைய மகாத்மியத்தினால அந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து கிளம்பின இந்த சூக்ம தேகம் இருக்கு பாருங்க, இதுவும் என்ன ஆகும்னாக்க அப்ராகிருதமா மாறிடும், தோஷமன்றதாக மாறிடும். வித்யினுடைய இது, இது வித்யினுடைய இது. ஏன்னா நம்ம நம்மளே வச்சுட்டு இருக்கோம், ஒரு பிரசாத அர்த்தம் போறோம் பெருமாள் சன்னதிக்கு, பெருமாள் சன்னதிக்கு பிரசாத அர்த்தம் போனோம்னாக்க அந்த கோயிலுக்குள்ள போறோம், கோயிலுக்குள்ள எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு சந்திச்சிட்டோம்னா, சாதாரணமா கடையில ஒரு வஸ்துவை வாங்கி அங்கேயிருந்து போனோம்னா, அது வந்து கடையில வாங்கினது தோஷமா இருந்தா கூட பாத்துக்கோங்க, கடையில வாங்கினது தோஷமா இருந்தா கூட தோஷம்னா என்ன, யாரும் அறுபத்தியோ தொடரா. ஆனா அது பெருமாள் சன்னதி உள்ள போயிடுத்துன்னா அது சுத்தமா போயிடுறது. அந்த மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே எம்பெருமான் சம்பந்தப்பட்டிருக்குனாக்க இது சுத்தமாயிடும். ஐயா நாவல் பாகம் பெரிய சுவாமி அழகா சாப்பிட்டோம், இப்ப நம்ம எல்லாம் பிரசாதம் சாப்பிடுறோம், சாப்பிடச்சே நாம என்ன பண்றோம், இடம் பண்ணி இலை போட்டு இடம் பண்றோம், இடம் பண்ணி நம்ம இலை சேர்த்துக்கிறோம், அதுவும் பாத்தியத்த பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு இடம் பண்ணோம் அப்படி இல்லாம். ஆனால் கோவில் உள்ள போயிட்டோம்னாக்க இடமே பண்ண வேண்டாம், அப்படியே இலையை சேர்த்துன்னு சாப்பிடலாம், அப்படியே தீர்த்த பாத்திரத்தை வச்சுடலாம். ஏன்னா அது தேவசதனம், எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறதுனால அந்த சாநித்தியத்தினால அது நித்திய உபோதி, நித்திய உபோதிக்கு இதே ஒரு இன்னொரு தோஷம் உண்டானா அப்படின்னு சாட்சிடுவார். அதே மாதிரி இது சாதாரண ஸ்தூல சரீரம் தான், ஸ்தூல சரீரமா இருந்தா கூட இத வந்து அப்ராகிருதமா மாறியுள்ளது. இதுதான் விசேஷம். இந்த முமுக்ஷுக்கும் ஒரு புபுக்ஷுக்கும், புபுக்ஷுனாக சம்சாரி,
அல்பமான போகங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவனுக்கு சூக்ம சரீரம் கிடைச்சது என்ன, அவன் போற வழியெல்லாம் இந்த மாதிரி சம்சார பத்தமாகவே கர்ம பத்தமாகவே இருக்கும். ஆனால் ஒரு முமுக்ஷு முக்தனாகி சூடதேகத்தை விட்டுட்டு கிளம்பினான்னாக்கா அவனுக்கு சூக்ம சரீரம் இருந்தாலும் அது அப்ராகிருதமாக மாறணும். வரப்போறது அந்த மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல வித்யா சாமர்த்தியாதி புரோமஹா அப்படின்னு பாஷகாரர் சாய்க்க போறேன். வித்யா சாமர்த்தியத்தினால வித்யனுடைய சாமர்த்தியம் அப்படிப்பட்டது, நம்ம உடம்பையே அது மாதிரி மாத்தி விடுறமே பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால இது எவ்வளவு வசந்ததா இருக்கு, எவ்வளவு வசந்ததா இருக்கு. இந்த மனசு எல்லாருக்கும் மனசு இருக்கு, பெருமாளை சேவிக்கிச்சு அப்படியே நம்ம ஒன்று போயிடுறமே. அந்த ஒன்று போற சமயத்துல பெருமாளையே நம்ம உள்ள முழுக்க வியாபிச்சிருக்கான். பெருமாளே வியாபிச்சு இருக்கிறதுனால இது முழுக்க முழுக்க பகவத் சம்பந்தப்பட்ட உடம்பு. அது அந்த உடம்புக்கு என்னைக்குமே தோஷம் இல்லை, நித்தியதூரிகளுக்கு சமமானது, நித்தியதூரிகளுக்கு சமமானது. அன்னைக்கே ஒன்னும் சொல்லனா என்னன்னு ஞாபகம் இல்லை. ராகுல் பாபன் பெரிய சுவாமி தீர்த்தாமாடி ஆகணும், தீர்த்தாமாடுற சமயத்துல அவரும் ரொம்ப வயசு முடியல, உட்கார முடியாது, நிக்க முடியாது. வாசுனுடைய பிதாமகர் சுவாமியும் இன்னொரு சின்ன பண்டிதர், சின்ன பண்டிதர் வயசுல வயசுல சின்னவர், அந்த சுவாமியும் இந்த சோமயாஜி சுவாமியும் நம்ம வாசுதேவாச்சாரிய பிதாமகர் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து வசித்தா மட்டு வந்துட்டா. தீர்த்தாமாடி சுத்தமான ஜலத்துல வெந்நீர், அந்த வெந்தீரத்திற்கு தீர்த்தாமாடு இருக்கணும் சுவாமிக்கு. யஜ்வா சுவாமியும் யாகம் யாகம் பண்ண அக்னிஹோத்திரம் சுவாமி பிராணமா அவர் பாடு பண்ணிட்டு இருக்க சின்ன வயசு இருந்தாரு, அவர் மாத்திரம் சங்கடப்பட்டு சுவாமி இன்னும் தீர்த்தாமாடி வழி தெரியும் சுவாமி, அதனால விழுப்பு பட்டு போறது சுவாமி, சுவாமி மேல பட்டா விழுப்பாயிடுமே அப்படின்னு பயந்து இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போனேறான். அதுக்கு சுவாமி கோபம் கொடுத்தா யஜ்வா சுவாமிக்கு, சுவாமி ஒண்ணும் சொல்லல. அந்த அக்னிஹோத்திரம் சுவாமி சாத்தியான், ஏண்டா இந்த மகானுடைய கிருமையை வந்து விழுப்பா இருக்கு கொட்டுட்டாக்கா நம்ம தீர்த்தாமணும் பயப்படுது, என்ன இவர் நித்தியசூரி, இவருக்கு நம்ம தீர்த்தாமட்டு சுத்தமாக தான் இவர் தொட்டு நம்ம எல்லாம் பண்ணணும். நாமும் தீர்த்தாமடாம அவர் பேர்ல பட்டோன்னா தான் அவருக்கு தோஷம், அவர் நம்ம பேர்ல பட்டேருனாக்கா நம்ம சுத்தமாயிடுவோம் அப்படின்னு சாத்தியாரம். இது வந்து யஜ்வா சுவாமி சாத்தியாரம். அது இந்த மாதிரி ஒன்னு சுவாமியை பார்த்துட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறியா அப்படின்னு, ஏன்னா இது அப்ராகிருதமான திருமணம். ஏன்னா இவெல்லாம் யோகிகள், திருமாலையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய யோகிகள் இவா, அந்த யோகிகளா போயிட்டதுனால இவாளுக்கு எந்த தோஷமும் வரவே வராது. அதனால இந்த முதல் அதிகரணமானது பௌத சூக்மங்களோட கூடினவனாக இவன் இங்கிருந்து போகிறான், சூழ சரீரம் போனாலும் சூக்ம சரீரத்தோடு போகிறான். இது முதல் அதிகரணம். இரண்டாவது அதிகரணம் என்ன அப்படின்னாக்கா அங்கிருந்து இறங்கு வரும்பொழுது சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டான், அனுபவிச்சுட்டு வரைச்சேன் பூர்வபக்ஷி என்ன சொன்னா, அங்க அனுபவிச்சாச்சு பந்த தூக்கி போட்டா பந்து தானாக விடுமே அந்த மாதிரி இவன் இறங்கி வரான் ஆண், அதை வந்து கர்மாலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். அது கிடையாது, இவன் எப்படி வருவான் அப்படின்னா அந்த நீதி இருக்கிறது சொர்க்கத்துல அனுபவிக்க வேண்டிய புண்ணிய கர்மா முடிஞ்சு போச்சு, நீதி இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் தான் இருக்கு, அந்த கர்மாக்களோட சேர்ந்துதான் இவன் வருவான். அதுவும் வரும்பொழுது கொஞ்சம் மாறுதல் உண்டு, ஏதோ ஒரு சிறிதளவு சிறிதளவு மாறுதத்தில் கொஞ்சம் மாறுதல் உண்டு. ஏன்னா அது வந்து அப்ப பார்த்தோம் அப்ரம் பவதி மேகோ பவதி அப்படின்லாம் வந்தது, அந்த மாதிரி கிரமம் நீதியெல்லாம் சரியா போயிடும். இது மாதிரி ஒரு பின்னமான மார்க்கம், இது இரண்டாவது அதிகரணத்தினுடைய சாரம் இது. மூணாவது இந்த பாபிகள் இருக்கா பாருங்கோ, அதாவது புண்ணியத்தை பண்ணவே மாட்டா, வேதத்துல எது எது சொல்லப்பட்டதோ அதை பண்ணாமல், எது எது பண்ணக்கூடாதுன்னு நிஷேதிக்கப்பட்டதோ அதை பண்ணிட்டு இருக்கிறவா, இப்படி இருக்கா பாருங்கோ. இந்த மாதிரி இருக்கிறவால அனிஷ்டாதிகாரிகள், யாகங்கள்லாம் பண்றவா இஷ்டாதிகாரிகள், அதே யாகத்தில் விதிச்சதை பண்ணாம விதிக்கப்படாதது நிஷேதிக்கப்பட்டது, எதை எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதோ அதை பண்றது, எதை பண்ணணும்னு சொல்றதோ அதை பண்ணாமது,
அகஸ்தியானாம் ஜெகனம் கிறிஸ்தியானாம் வர்ஜனம், இந்த ரெண்டு இதா மாதிரி இருக்காளோன்னு அவன் சுவாமி தன்னை சொல்லுகிறார். அகஸ்தியானாம் ஜெகனம் கிறிஸ்தியானாம் வர்ஜனம்ட்டு பேசுகிறேன். அவராது நமக்கோசரம் நம்ம நித்தியபடி அனுசந்தானம் பண்ணணும், அதுக்கோசரம் அப்படிப்பட்டவர். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவிகள் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் சந்திரன் அடையிறதுன்றது வராது. சந்திரன் அடையிறதுன்னா என்ன அர்த்தம், சொர்க்கத்தை அடையிறதுன்னு அர்த்தம், அது அவளுக்கு வராது. ஏன் அப்படின்னா அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, நரக வழியில போறதுதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா, நரகத்திலேயே அவளுக்கு வாசம், நரகத்திலேயே இருந்தால் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த மாதிரியே மகா பாபிகளா இருக்கிறவா அன்னை நரகம் புகழ் அப்படின்னு பாசுரம். அதாவது பெருமாளுடைய திருநாமத்தை வச்சு அந்த திருநாமத்தை வச்சுன்னு கூப்பிடுறா பாருங்க, அவளுக்குலாம் நரகமே வராது. ஏன்னா பெருமாளுடைய திருநாமங்களை சொன்னாலே அவ்வளவு விசேஷமானது. பெருமாளுடைய திருநாமத்தை நம்ம உச்சரிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானது, அதுவே புண்ணியம். பெரியவாச்சான் பிள்ளை சாய்க்கிற வாச்சியத்தை காட்டிலும் வாசகத்துக்கு ஏற்றமிரே அப்படிங்கிறார். வாச்சியம்னா பொருள், வாசகம்னா சப்தம், சொல் முக்கியமா அல்லது அர்த்தம் பொருள் முக்கியமா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா, பொருள் முக்கியம், அது முக்கியம் இல்லையா, வாசகம் தான் சப்தம் தான் முக்கியம், நாராயணா அப்படின்னு சொல்றோம். நாராயணன்னு சொன்னாலே போறோம், அதுக்கு அர்த்தத்தை அவன் புரிஞ்சு சொல்றான், என்ன நாராயணன் அவன் கூப்பிட்டான், நாராயணன் அவன் கூப்பிட்டான், என்ன அது என்னதான் கூப்பிடுறான் நான், அப்படி வாழ்க வந்துடும் எண்ணம். அதனால அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு உடனே இதுதான் சாப்பிடணும், உடனே கிளம்பி வந்துடுவா, பெருமாள் ஓடி வருவேணாம் என கூறுடானே என்று கூப்பிட்டது. நாராயணன் இல்லை அதுதான் தன்னுடைய கடைசி பிள்ளையை தான் கூப்பிட்டான். அதனால நாமா அவன் அன்னை நரகம் போகிற இந்த பெருமாளுடைய திருநாமங்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணினதுனால இவ போகவே மாட்டான்னாக்க அவருடைய மனோபாவம் அப்படி போறது. ஆனால் இந்த பாபிகள் இருக்காளே இவாளுக்கு எல்லாம் நரகத்துல போறதுதான் ரொம்ப இஷ்டமாம், அதனால அது மாதிரி அவர் போவான். இது மூணாவது அதிகரணம், அனிஷ்டாதிகாரி அதிகரணம், அதுல அப்படி சொல்றது. அதுக்கப்புறம் இந்த இதுல வரா பாருங்க, ஆகாசத்துல வர்றது, ஆகாசத்துல வர்றது, ஆகாசமா மாறுது, வாயுவா மாறுது, இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படி ஆகாஷ் சரீரியா மாறுறானா, ஆகாஷ் சரீரியா மாறுறானா இல்லை எப்படி மாறுறான் இவன் அப்படின்னு கேட்டு, அது கிடையாது, ஆகாஷ் சரீரியாலாம் மாறல, ஏன்னா ஆகாசம்ன்றது அந்த சதிருஷமா இருப்பான், ஆகாச மாதிரி இருப்பான், அதை ஒட்டின்னு இருப்பான் அர்த்தம். அவனுதான் சிறுகாலம், சிறுகாலம் ரொம்ப அதிகம் நீண்ட காலம் இல்லை, கொஞ்ச காலம் அதில் இருந்துட்டு ஆகாசத்தின் தோம் வாயுவா மாறிடுவான், வாயுவா மாறி தோமமா மாறுவான், தோமமா மாறி இதுவா மாறுவான், இப்படி இப்படி இந்த மாதிரியாக அது மாறும். இதனால அவர்கள்லாம் வந்து சதுர் அந்த ஆகாச பாவம்ன்றது என்னது அப்படின்னு ஆகாச மாதிரி இருப்பான், ஆகாசமாவே மாற மாட்டான், ஆகாசத்துல ஒட்டின் இருப்பான், ஆகாச மாதிரி இருப்பான், அவ்வளவுதான் அது சொல்றது. அதுலேருந்து இது வந்து தெரிகிறனம் நாலாவது, அஞ்சாவது அதிகரணம் நாதிஜரேன விசேஷ நாதிஜராதிகரணம், எவ்வளவு நாள் இருப்பான் அங்க, ரொம்ப நீண்ட நாள் இருப்பானா அப்படின்னு, நீண்ட நாள்னா இருக்க மாட்டான். ஏசியாதி பாவம் வர பரியந்தம் தானியங்களா மாற பரியந்தம் இவன் உடனே உடனே வந்துடுவான், ரொம்ப நாள்னா அதில் இருக்க மாட்டான். அதனால சீக்கிரமாகவே அந்த இதுல இருந்து இவன் இறங்கிடுவான், சீக்கிரமாகவே இவனுக்கு இறங்கிடுவான் இவன் அது சொல்றது, சீக்கிரமாகவே இவன் இறங்கிடுவான் சொல்றது அது. அது அப்படி சொன்னதால என்னாச்சு, அந்த வீகி பாவ பரியந்தம் சொர்க்கத்திலிருந்து கிளம்பினான்னாக்க உடனே உடனே ஆயிடும், அதுக்கப்புறம்தான் இருக்கு. வீகியா மாறிட்டான்னாக்கா அது ஏற்கனவே சொன்ன பாருங்க, வெயில் சாப்பிட அரிசி அரிசி அது அது ஒவ்வொரு ஆத்துக்கு வரணும், தலையை பண்ணணும், தலையை பண்ணி சாப்பிடணும், சாப்பிட்டவனுக்கு அது வந்து மாறணும், பேத்தஸா மாறணும், அதுக்கப்புறம் ஸ்திரீயோடு சேரணும், அதுக்கப்புறம் அது கர்ப்பமாக மாறும், அதெல்லாம் நீண்ட காலம் இருக்கலாம்,
இந்த விஷயத்தெல்லாம் நீண்ட காலம் கிடையாது. கடைசியில இந்த மாதிரி திரீஹி தானியங்கள்லாம் இவன் இருக்கானோ இல்லையோ, இது எப்படி இருக்கான்? திரீஹி சரீரியாக இருக்கானா? திரீஹி சரீரியா இருக்கானா அல்லது திரீஹிக்கு இதுவா இருக்கானா, ஒட்டின் இருக்கானா அப்படின்னு கடைசி அதிகாரம். அதுல அந்யாதிஷ்டே பூர்வோதராபா அப்படின்னு சூத்திரம் சொல்லணும், அந்யாதிஷ்ட அதிகாரம். அதுல சொல்லும் பொழுது இது வந்து திரீஹினா எப்படி இருக்கான்னாக்கா ஒட்டின்றுதான் இருக்கான். அது சொல்ற பரவ புஷி, இன்னொருத்தனா இன்னொருத்தனுடைய உடம்பு, இன்னொருத்தனுடைய உடம்புல இவன் ஒட்டின்றிருப்பான். அந்த மாதிரி யோகம் சேர்க்கை உண்டிதான். இப்ப நம்ம உடம்புக்குலாம் நாம் அதிர்ஷ்டாத்தா, நாம தான் சரீரி, என் உடம்புக்கு நான் தான் சரீரி ஆத்மா. அந்த மாதிரி இல்லை, வேற ஒருத்தன் அந்த நெல் அரிசி தானியங்கள் அதுக்கெல்லாம் இதுவா இருப்பான். அதுல இவன் வந்து ஒட்டின் இருப்பான், அவ்வளவுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த மாதிரியாக ஆறு அதிகரணங்கள் வைராக்கிய பாதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொன்னதுனால இதெல்லாம் நம்ம என்ன பண்ணும், நம்ம என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். இது அவன் சொல்றது இப்படி ஆறு அதிகரணங்களுடைய இதே இடத்தை இந்த ஸ்லோகத்துல பாருங்க. பாதே சர்த்தா ஷடஸ்மின் வபுரிக விஜகத் பூதசூக்மை சஹேயாத் புக்தஸ்வர்கோ வரை அவரோஹே அனுசய சகிதோ மாத்ரயா பின்ன மார்க சந்திராவாத்தியாதினஸ்யாத் நிறைய பதசுஷாம் அம்பராதோ சதிருக்ஷம் தஸ்மாத் சீக்ரோ வரோஹ பர வபுஷிச்சிரம் ரிஹி பூர்வேதி யோகா அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் பாருங்க. பாதே தூ அர்த்தாக இஹ, இஹ இந்த பாதத்துல, இஹ பாதே இந்த வைராக்கிய பாதத்துல ஷடு அஸ்மின் பாதே அர்த்தாக ஆறு அர்த்தங்கள் இருக்கு, ஆறு அர்த்தங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா பபு இஹ விஜகத்து, இங்க இந்த உடம்ப விடவன் ஸ்தூல தேகத்தை ஒத்துடணும். அப்போ போகச்சே எப்படி போவான் அப்படின்னு கேட்டு பூத சூக்மஹி சஹ இயாத், பூத சூக்மங்களோட கூடினவனாக இவன் அடைவான், இயாத் சென்றடைவான் சொர்க்கத்துக்கு. இது முதல் அதிகரணம். இரண்டாவது அதிகரணம், புக்த சொர்க்க அனுசய சகித மாத்திரையா பின்னமார்க்க அவரோகே புக்த சொர்க்க, சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டியத அனுபவிச்சுட்டவன், அனுபவிச்சுட்டு அனுசய செய்தாக, அதாவது மீதி கர்மாக்கள்லாம் இங்க அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள்லாம் இருக்கு அவைகளோட சேர்ந்தவனாக மாத்திரையா பின்ன மார்க்கம் திருமார்க்கம், சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் திரும்ப வரும்பொழுது மேகமாக, ஏன்னா இங்கேருந்து போச்சு மேகம் அப்புறம்லாம் இல்லை, ஏன்னா மழையா போய் போவான், அங்க போய் தானே மழை பெய்யணும், அதனால மாத்திரையா பின்ன மார்க்கம் வரும்பொழுது சிறிது மார்க மார்க்கத்துல அப்படிப்பட்டவனாக அவரோகே இவன் இறங்குவான் அப்படின்றது இரண்டாவது அதிகரணத்தினுடைய கிருத்தாத்திய அதிகரணத்தினுடைய சாரம் இது. அப்புறம் சந்திராவாத்தியாதி நிறைய நிறைய பதஜுஷாம் நசியாத், நிறையம் நரகம், நரக பதஜுஷாம் நரக மார்க்கத்தில் ஆசைப்படுறவா சந்தோஷப்படுறவான பாதைகள் அவனுக்கு சந்திராவாத்தியாதி நசியாத், சந்திரனை அடைதல் சொர்க்கத்தை அடைதல் இவைகள்லாம் இருக்கவே இருக்காது. யாருக்கு இருக்கும்னு புண்ணியாத்மாக்களுக்கு தான் உண்டு. இது மூணாவது அதிகரணம், அனிட்டாது காரிய அதிகரணம் அதுல இது. நாலாவது அம்பராதோ சதர்த்தம் சுவாபாவியாபத்தி அதிகரணம், அதுல அம்பரம், அம்பரம்னா ஆகாசம், ஆதி சப்தத்தினால வாயு தூமம் இதெல்லாம் இருக்கே அவைகள்லாம் எடுத்துக்கணும். அம்பராதோ சதர்த்தம் அதுக்கு சமமா இருப்பான், அத மாதிரி இருப்பான், அதாவது ஆகாச ஒட்டிப்பானை தவிர்த்து ஆகாச சரீரியாக இருக்க மாட்டான் அப்படின்றத நாலாவது அதிகரணத்திற்கு அதுக்கப்புறம் தஸ்மாத் சீக்கிரம் அவரோக அங்கே திரும்பது ரொம்ப வேகமாக தான் இறங்குறான். தஸ்மாத் எங்கேன்னு தஸ்மாத் என்ன
சொர்க்கத்திலிருந்து இறங்கும் பொழுது வேக வேகமாக இறங்கிடுவான். இவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான், சில காலம் கிடையாது. அது அஞ்சாவது அதிகரணம், நாதிசிராதிகரணம், வேகமாக இறங்கிடுவான். அதனால அந்த மாதிரி இவன் வருவான் அப்படின்னு சொன்னதுனால சில பேருக்கு இது இந்த மாதிரி வரும். அதுல சீக்கிரம் வருதுன்றது தான் தீர்மானமே தவிர்த்து நிதானம்ன்றது கிடையாது சொன்னது. அதுக்கப்புறம் சர்வத்திர சீக்கிரம் கடைசி அதிகரணம் ஜாயந்தேன் இருக்கே விரிகியவா வனஸ்பதியா லோமானி வனஸ்பதியா திரமாசா ஜாயந்தே புத்திரோஜாயத்தே தேவோஜாயத்தேன்னு சொல்ற மாதிரி ஜாயத்தே அப்படின்னாக்கா 36 தான் அர்த்தம். அந்த உடம்போட கூடிய மனுஷ சரீரி ஜாயத்தே தேவ சரீரி ஜாயத்தே அப்படின்னு தான் சொல்றோம். அந்த மாதிரி இங்க இருக்கட்டமே நீக சரீராக ஜாயத்தே லோம சரீராக ஜாயத்தே இந்த மாதிரி சொல்லலாமே. அதனால சரீராத்மாவே வரட்டமே கேட்டா அது இல்லை, வர உபுஷி. இன்னொருத்தனுடைய உடம்பு, அந்த உடம்புல இவன் யோகா விரிகி பூர்வேத்து யோகா விரிகி பூர்வமா இருக்கும். விரிகி அதாவது விரிகி ஓஷதிகள் லோமங்கள் அந்த மாதிரி சொன்னமே திறம் மாசங்கள் இந்த மாதிரி தானியங்கள், இந்த தானியங்கள்லாம் இருக்கே அவையெல்லாம் சரீரம் கிடையாது இவனுக்கு, அதை ஒட்டின் இருப்பான் அவன். ஏன்னா இன்னொருத்தருடைய உடம்பு அது, இன்னொருத்த உடம்புல போய் நான் ஒரு ஆத்துல வந்து தங்குறேன் தங்கிட்டோ இந்த எனக்கு தான் நான் சொன்னேன்னு எப்படி இருக்கும் அது, அது ரொம்ப தப்பு இல்லையா? அதே மாதிரிதான் அது எவனோ ஒருத்தன் பாவம் அவன் கஷ்டப்பட்டு அவன் தலையிறதுன்னு அதில் உட்காந்துருக்கான் தனக்கு சரீரம் இந்த அரிசி தான்ட்டு அதில் போய் எனக்கு இந்த இது உண்டு அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி விபரீதமோ அந்த மாதிரி தவறு. அது சரீராத்ம பாவம் கிடையாது. ஆனால் விரிகிப்பூர்வியத்து யோகா அப்படின்ட்டு 6 அதிகாரங்களுடைய சுவாரஸ்யத்தை சொல்லி முடிச்சுட்டேருது. அதனால இந்த அதை வந்து சொல்ற சொர்க்கத்துல சரீரம் அங்க அடைஞ்சான், அதன் பிறகு திருப்பி அங்கேயிருந்து இறங்கி சொர்க்கத்துல சரீரம் வந்துருச்சு அனுபவிச்சுட்டு அங்கேயும் கிளம்புறான் பாருங்க. கிளம்பி எத்தனை ஆகாசம் வாயு தூமம் அதுக்கப்புறம் வந்து அப்ரம் மேகம் விரீகி அப்புறம் ஒரு புருஷன், இந்த 7 இருக்கு. 7 இடத்துலையும் இவனுக்கு இது கிடையாது, சரீரம்ன்றது கிடையாது. எப்ப சரீரம் கிடைக்கும்? 5வது ஆகுதி ஒரு ஸ்திரீயோட புருஷன் சேரும் பொழுது அப்ப கர்ப்பத்துல இவனுக்கு ஒரு பிண்டம் உண்டாருது பாருங்க, அப்பதான் இவனுக்கு சரீர பிராப்திங்கிறது. அதனால அப்பதான் திருப்பி கர்மம் ஆரம்பிக்கணும். உள்ள போகச்சேவே மதுகையிடவால் பிறகுறாளாம், 100 கர்ப்பம் தரிச்சாலாம் வந்து இந்த தித்தின்றவு காசியோட்டு சாபதி சந்தியா காலத்துல போய் எனக்கு ரொம்ப ஆசை அதிகமா எடுத்து என்னோட நீங்க சேரணும்னு பிரார்த்திக்கிறா காசியவர்கிட்ட. காசியோட்டு சாபதி சொன்னார், அம்மா மாதிரிடம் கூடாது, சந்தியா காலம் நிஷித்தம், அதுக்கு காலம் இருக்க கூடாதுன்னு. அதனால கிடையாது, ஒரு ஸ்ரீ ஊருடா வந்தே ஆகணும், வந்தே ஆகணும் பிரியாதம் பிடிக்கிறான். அதனால சரி அவனுடைய பலனை இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண அவளா அனுபவிச்சா லோகமே அனுபவிச்சது. 100 கர்ப்பம் தரிச்சாளாம் புராணம் சொல்றது, லோகமே 2 படுத்தான். அவ புறம்பட எப்போ கர்ப்பத்துல சேர்ந்தாலோ மதுகையிடவாள் பிறந்தா லோகத்தையே ஆட்டி படைச்சா. அதனாலதான் பெருமாள் அவதாரம் எடுத்து வராக அவதாரம் எடுத்து அடிச்ச மதுகையிடவன் மது அது வந்து சொல்லச்ச மதுசூதனன் கேடபாரி இப்படின்னா நிறைய பெருமாளுக்கு திருநாமங்கள் அவ்வளோ படுத்தி எடுத்தா. அதனால இத மாதிரி உடம்புல இந்த கர்ப்பத்துல சேரும் பாருங்க, பெரியவா நல்ல வழக்கு வச்சிருக்கா எந்தெந்த காலத்துல சேரணும் எந்தெந்த காலத்துல சேரக்கூடாதுன்னு. என் விளையாட்டுக்கு என் தமக்கிக்கு 2 பிள்ளைகள், பெரிய பிள்ளைக்கு என் பொண்ணை கொடுத்துட்டேன், 2வது பிள்ளை ஒருத்தன் இருக்கான் என் மருமான், அவனுக்கு ராகவசிம்மன் பேர், அவனுக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை ரொம்ப சுட்டியா இருப்பான். எங்க மாடு பொண்ணு சொல்லுவா அதை அவனுடைய மருமானுடைய ஆண்டியா சொல்லுவா ராகவசிம்மன் பேர் தம் புருஷனுக்கு சொல்லுவானாம், ராகவசிம்மன் பேர் எங்க ஆத்துக்காருக்கு நரசிம்மர் மாதிரி இருக்க அவருக்கு பிள்ளை பிறக்க போறது பிரஸ்லாதன் மாதிரி பிறக்கும்னு நினைச்சேன்
கிரண்யகசிபு மாதிரி பிறந்திருத்து எப்படி படுத்துறது என்ன அப்படின்வா. விளையாண்டே இருக்குமா அந்த பையன் சூட்டு ஐயா அந்த மாதிரி. இது இந்த விளையாட்டுக்கு சொல்றோம் வசுதா பாருங்கோ. நம்ம வந்து காலாகாலம் எந்த காலத்துல எது எது நடக்கணுமோ அந்தந்த காலத்துல நடக்கணும். அப்படி இருந்து இதுவானாதான் குழந்தைகள் மேன்மை அடைவா, நல்ல ஸ்திதியில இருப்பா, குடும்பங்கள்லாம் ரொம்ப நல்லா தழைச்சு இருக்கும். அதனால இத மாதிரி இருக்கணும். அதுக்கோசரம்தான் இந்த வைராக்கிய பாதங்கள்லாம் என்ன எல்லாரும் கர்ப்பஸ்ரீவான்களா இருக்க முடியும். அதுக்கேத்த மாதிரி அமைச்சுக்கோங்க. அதனால வைராக்கியம் வரணும்னா இந்த பாதமானது முக்கியமானது அப்படின்னு சொல்றது. இது ஸ்லோகத்தை பாருங்க. பாதே துர்த்தாஷ்டஸ்மின் வபுரிக விஜயாது பௌத சூக்மை சகேயாத்து புக்த ஸ்வர்கோ வரோகே வரோகே அனுசய சகிதோ மாத்திரையா பின்ன மார்க்கம் சந்திராவாப்தியா தினசியாத் நிறைய பரசுஷாம் அம்பராதோ சதுக்கம் தஸ்மாத் சீக்கிரோ வரோகாம் பரபு புஷிச்சிரம் வெயி பூர்வே துயோகாம். அதுக்கப்புறம் அடுத்த பாதம் உபயலிங்க பாதம்னு பேரு. பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்றதுக்கு உதவியே வந்த பாதம் இது. ரொம்ப அழகான பாதம். இதுலதான் பெருமாள் வந்து ஹயப்பிரத்தனைக்க கல்யாணிக்கு தானனா இருக்கான் அப்படின்னு சாதிக்க போறார். இதுலதான் எம்பெருமானுடைய பரத்துவம் அவனுக்கு நகசமஸ்தாதி அதிகஸ்து திருஷ்யதே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரத்துவம் நிசீவ வைபவம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த இந்த பாதத்துலதான். அதே மாதிரி சர்வ பலப்பிரதம் யார், சர்வ பலப்பிரதத்தமும் இந்த அதிகரணத்துலதான் இந்த பாதத்துலதான் சொல்லப்பட போறது. எட்டு அதிகரணங்கள் இருக்கு. முதல் அதிகரணம் நம்ம எல்லாம் சொப்னம் காணன்றிருக்கோம். எவ்வளவோ சொப்னங்கள் நாம காண்றோம். அந்த சொப்ன பதார்த்தங்களுக்கு எல்லாம் சிருஷ்டா யார் அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் பெருமாள் தான் சிருஷ்டா அப்படின்னு முதல் அதிகரணத்துல சாய்ப்பேன். இரண்டாவது அதிகரணத்துல இந்த தூங்குறான் பாருங்கோ. நல்ல தூங்குற சமயத்துல எங்க இவன் தூங்குறான், அதாவது ஓய்வு எடுத்துக்கிறான், சுசுப்தி ஸ்தானம் எது அப்படிங்கறத சொல்றது இந்த இரண்டாவது அதிகரணம். சதவாதிகரணம் பேரு. மூணாவது அதிகரணத்துல தூங்கினவன் வேறையா, எழுந்து வர்றவன் தூங்குறவனும் வெவ்வேறையா ஒத்தனைவா. ஒருத்தன் தூங்குறான், தூங்கிட்டு திருப்பி முழிச்சுக்கிறவனோ முழிச்சுக்கிச்ச யார் வர்றது, தூங்கினவனே வரானா அல்லது வேற ஒத்தனான். இதன் வந்து சுவாரஸ்யம் அப்பேரிகள் சௌகதால் அதாவது பௌத்தால் இவாதெல்லாம் கண்ணம் பண்றது இது சாமி சாக்கி போறேன் வரவில்லை. அதனால அதெல்லாம் சொல்ல வரதுனால அது மூணாவது இரணம். அதுக்கப்புறம் ஒத்த மூர்ச்சாவஸ்தை அடைஞ்சிட்டான், மூர்ச்சாவஸ்தா அதாவது மயக்கம் அடைஞ்சிட்டான். மயக்கம் அடைஞ்சிட்டாக்கா என்னது என்ன தசை அப்படின்னு கேட்டு அது வந்து மரணத்தில பாதி அவஸ்தை அப்படின்னு அர்த்தம் பண்ணி இது இதனால நாலு அதிகரணங்கள், நாலு அதிகரணங்கள்னால நாலு திருக்கல்யாண குணங்கள் சொல்லப்படப்போறது. அதாவது சுவாப்ன பதார்த்த சிரஷ்டத்துவம், நாம கனவு காண்றோம், இங்க உட்கார்ந்து இருக்கோம், நான் திருப்பதியில இருக்கேன், நான் கனவு கண்ணன்னு எப்படி இருக்கேன், எந்த ஊர்லயோ இருக்கிறதா நான் கனவு கண்ணன் இருக்கேன். அது மாதிரிலாம் எப்படி வருது, இது ஆச்சரியகரமான சிருஷ்டி. இந்த ஆச்சரியகரமான சிருஷ்டி சாமானியம் இல்லை, அது நமக்கு பெருமாள் அனுகிரகிச்சது. இந்த மாதிரி பெருமாள் நமக்கு பாக்கியம் கொடுக்கிறேன்னு சொல்ல போறாது. அதே அது ஒரு கல்யாண குணம். அதுக்கப்புறம் அந்த தூக்கு தூங்குறம் பாருங்க, அதுக்கு ஆதாரமா இருக்கான் அவன். அது ரெண்டாவது இரண்டாவது ஆதாரமா இருக்கிற சுசக்திக்கு ஆதாரமா இருக்கான், அது அது ஒரு திருக்கல்யாண குணம். மூணாவது தூங்குற சமயத்துல நம்மளை ரட்சிக்கிறவன் வந்தான் அப்படின்னு சொல்ல போற. நாலாவது நம்ம மயக்கம் அடைஞ்சிட்டோம்னா திருப்பி திரும்பி எழுந்து வர முடியும், ஜனம் தெளிப்பா சுசுகுற பண்ணுவா வைத்தியம் எல்லாம் பண்ணுவா, அதுல எழுந்து வரும் பாருங்க, அது நாலாவது. அந்த நாலாவதுன்றது நம்மளை எழுத்து விடுறவன் அவன்தான். இது நாலு விஷயங்கள் ஒரு பேட்டிகையா இருக்கும், நாலு கல்யாண குணங்கள். அஞ்சாவதோ உபயலிங்கம் ஹயப்பிரத்தினையை கல்யாணம் செய்தவன் எம்பெருமான். ஆறாவதோ அரிகுண்டலாதிகளும் பேர். அச்சேதனங்கள்லாம் கூட எம்பெருமானுக்கு அம்சமா இருக்கும்,
அதனால இந்த லோகத்தில் இருக்கிற சேதனங்கள்லாம் அம்சம் விட்டு ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாகத்தில் சொல்லிட்டோம் அம்சாதிகாரத்தில். ஆனால் இந்த மூணாம் அத்தியாயம் ரெண்டாவது பாகத்தில் அச்சேதங்கள் கூட அம்சமா இருக்கு. அவைகளுக்கு எம்பெருமான் அம்சியாக இருக்கான். அது ஒரு கல்யாண குணம். அதே மாதிரி இவன்தான் பரன், நிச்சீவ மகிமா, எல்லையற்ற மகிமையோடு கூடின பரத்துவமானது பராதீனம் ஏழாது சொல்றது. அதுக்கப்புறம் லோகத்துல நம்ம என்ன 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 பலன்கள் எல்லாம் அனுபவிக்கிறோமோ அது அத்தனைக்குமே அவன்தான் காரணம். அவனே சித்தோபாயமான பரப்பிரதான் அப்படின்றத எட்டு அதிகாரங்கள் நான் சொல்ல போறேன். இது உபயோகிங்க பாதன்னு தெரியுது. இப்ப அவதாரிக்க சொல்லிட்டோம்னாக்கா நாளைக்கு நேர ஸ்லோகத்துக்கு போயிடலாம். அதுக்கோசரம் டயத்தரத்துக்கு வேண்டாம் முடியும். அதனால விஜயாபிச்சுட்டேன், நாளைக்கு ஆரம்பிக்காது. கல்யாத்திக சிம்மாய கல்யாண குணசாரணே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவீரமாம்.